அர்த்திகல்பிதகல்போ எம் பிரத்யப்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர்பௌயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தை. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரிஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளை வைத்து கணித்து சொல்ற பலன் தான். அதோ சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா பார்த்தா தான் சொல்ல முடியும் எது கரெக்டு எது தப்பு என்ன கதைங்கிறது. ரொம்ப முக்கியமானது உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம், உங்க பெயர். அது ரொம்ப முக்கியமானது உங்களுடைய பிறந்த நேரத்தில் பிழை இருக்கும். அப்ராக்சிமேட்டாக ஒரு 100 ஜாதகம் பார்த்தோம்னா 90 ஜாதகங்களில் அந்த டைமிங்கில் தப்பு இருக்கும். டாக்டரே குறித்து கொடுத்துருந்தாலும் சரி, அந்த இடத்துல தொப்புள் கொடி உறவுங்கிறது எது கட் பண்ணுறமோ, தி ரைட் டைம் இஸ் ஆக்சுவலி தி அம்பிளிக்கல் கார்ட் கட் பண்ணுற டைமிங் தான் கரெக்டான டைமிங். தலை வெளியே வந்தோடனே நோட் பண்ணுறது தப்பு. ஏனென்றால் அம்மாவிற்கும் அந்த குழந்தைக்கும் அந்த கர்ப்பத்தை வந்து பேசிக்கலாக கட் பண்ணக்கூடிய அந்த ஒரு தொப்புள் கொடி உறவு அப்படிங்கிறத அறுக்கப்படுறமோ அந்த டேட்டுக்கு அந்த டைமுக்கு தான் அம்மாவுக்கும் குழந்தைக்குமான ஒரு பந்தம் முறிகிறது, அது அடுத்த பந்தத்துக்கு போகிறது. ஸோ அதனால் அதுதான் கரெக்டான ஒரு டைம். ஸோ அந்த டைமை பார்த்தா எக்ஸாக்டான பலன்கள் சொல்ல முடியும். நீங்கள் நேர்லேயும் பார்க்கலாம், ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் பண்ணலாம். ஸோ தகுந்த கட்டணத்தை செலுத்தி விட்டு முன்னனுபதி பற்றி எங்கிட்ட நீங்கள் பேசலாம். அக்டோபர் 8ஆம் தேதி 2023 ஞாயிற்றுக்கிழமை, சோபகிருதி வருடம், புரட்டாசி மாதம், 21ஆம் திருநாள், பூசம் நட்சத்திரம் கடகராசி, நவமி திதி, தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம், பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம். சிதளவு காலிலேயே பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போயிடுறது மனசுக்கு நிம்மதி தரும். ரெண்டாவது மகாலயலத்தில் இன்றைய நாள் நவமி திதி. யாருக்கெல்லாம் பொதுவாகவே வம்ச வம்சமாக இருக்கக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாக வேண்டும் அப்படின்னு நீங்கள் விரும்பினீங்கன்னா, இன்றைய நாள் பொதுவாகவே அப்பாவுடைய 3 தலைமுறைகளுக்கும் அம்மாவுடைய 3 தலைமுறைகளுக்கும் பேர் தெரியாத அஜ்ஞாத நாம கோத்ரானாம் அப்படின்னு சொல்லி தர்ப்பணங்கள் கொடுக்கறது, பித்ரு காரியங்கள் பண்ணுறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். பொதுவாகவே உங்கள் வீட்டில் உங்கள் அடுத்த வம்சம் நல்லா இருக்கும். மேஷ ராசியில் வேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த நாள் முழுக்க முழுக்க வீட்டில் தேவையே இல்லாத பிரச்சனைகள் கொடுத்துருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. வீட்டில் ஏதான ஒன்று பழைய விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணுறது, வீட்டை சுத்தமாக க்ளீன் பண்ணுறது, ஊட்டி பெருக்கிறது, இந்த மாதிரி வேலைகள் தான் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அம்மாவுக்கும் உங்களுக்கும் கடும் போர் ஏற்படும். கொஞ்சம் தூரமாகவே இருக்கிறது நல்லதுன்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் கிரே நிறம். ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பயணங்களில் கவனமாக இருக்கணும், பேச்சுவார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். மொபைலில் என்ன பேசினாலும் சரி, என்ன மெசேஜ் அனுப்பிச்சாலும் சரி, சோஷியல் மீடியாவில் சும்மா ஜாலியாக ஏதாவது போட்டலான்னு போட்டு லாஸ்ட்டில் வாக்காடுறது வாய்ப்புகள் இருக்கிறது. ஆன்லைன் மூலியமாக ஏதாவது வாங்கும்படுதும் கவனமாக இருக்கணும். அக்கம் பக்கத்து வீட்டாரோட பேசும்பொழுது கவனமாக இருக்கணும். சகோதர சகோதரியோட பேசும்பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி இந்த நாள் முழுக்க முழுக்க ஒரு சோம்பலாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுதுன்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மிதுன ராசியிலிருந்து மிதுன லக்னம் சார்ந்தவர்களுக்கு எல்லாமே ஒரே மாதிரி நடக்காது, எல்லாமே வேறு வேறு மாதிரி நடக்கும். இந்த நாள் நீங்கள் பிளான் பண்ணுறது ஒன்றா இருக்கும், நடக்கிறது ஒன்றா இருக்கும், நம்ம சொல்கிறதா ஒன்றா இருக்கும், செய்கிறது ஒன்றா இருக்கும். பொதுவாக இன்றைய நாள் வந்து ஐயனார் வழிபாடு பண்ணுறது, தேவையில்லாத அவமானங்கள் உங்கள் நண்பர்கள் மூலியமாக மூத்தவங்க மூலியமாக நடக்காமல் இருக்கும், கொஞ்சம் தற்காத்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். ராசியா நிறம் கருநீல நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்தவர்களுக்கு உடல்நிலைகளில் ரொம்ப சோர்வு, ஒரே பசி மயக்கம், ரொம்ப அலைச்சல், இதெல்லாம் இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. இரவு நேரத்தில் தூக்கமின்மை அப்படிங்கிறது இருக்கிறதுக்கான பிராப்தம் இருக்கிறது, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எல்லாமே நம்ம நினச்ச மாதிரியே நடக்குமான்னு கேட்டால் இன்றைய நாள் கொஞ்சம் தேவையே இல்லாமல் நடக்கிறது, அந்த இடத்துல நம்ம போய் நிற்கிறது, இதெல்லாம் நடக்கும். அதனால் கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்கிறது நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வங்களில் சத்யநாராயண சுவாமி வழிபாடு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் வெள்ளை நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்தவர்களுக்கு நண்பர்கள் மூலியமாக பிரச்சனைகள் வரலாம், மூத்தவங்க மூலியமாக பிரச்சனைகள் வரலாம், கால் முட்டியில் சின்ன சின்ன வலி வேதனைகள் கொடுக்கலாம், போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் தண்டமாக போகலாம், இதெல்லாம் இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. ரொம்ப கவனமாக இருக்கணும். உணவில் கட்டுப்பாடு தேவைப்படக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம்
ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் பிரவுன் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மறைமுகமாக பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும். கால் பாதங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். உடம்புல ஒரு ஊட்டச்சத்து குறைபாடு, மால் நியூட்ரிஷன் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஏதோ ஒன்று நடக்கும். அதனால உடம்புல மாறி டிஸ்டர்பன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரே சோர்வாக இருக்கும். ஆனால் பெரிய பாதிப்புகள் ஒன்றும் நடக்காது. உங்கள் பாட்டுக்கு நீங்கள் வேலையை எடுத்து நீங்கள் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். உடம்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், மூளை சார்ந்த விஷயங்களில் ரத்த ஓட்டங்கள் கம்மியாக இருக்கும். அதனால் வாக்கிங் போங்க, நல்லா இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலையே எதுவுமே இல்லைனாலும் ஏதோ ஒரு பழைய வேலை எடுத்து போட்டு பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நாள். இதில் பொதுவாகவே இந்த மாதிரி நாட்களில் வீட்டில் பெரியவங்களுக்கோ யாரோ ஒருத்தர் கூட இருக்கிறவங்களுக்கோ உடம்பு பாதிக்கும், அவங்களுக்கு போய் நீங்கள் பணிவிடை செய்யக்கூடிய நாள். பொதுவாக பழைய துணிகள்லாம் இந்த நாள் கழிச்சு விடுறக்கூடிய நல்ல நாளாக இருக்கப்படுது. ஏன்னா இந்த மாதிரி நாட்களில் தான் பழைய விஷயத்தில் தூக்கி போட்டிங்கன்னா டென்ஷன் இல்லாமல் இருப்பீங்க. இல்லைன்னா புதுசாக அப்டேட் பண்ணுறது பழையன கழித்தல் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த நாள் நடக்கக்கூடிய அம்சங்கள் இருக்கிறது. முனீஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும், மன அமைதியை கொடுக்கும், விரக்தி மனப்பான்மையிலேருந்து கொஞ்சம் வெளியே வருவீங்க. ராசியா நிறம் கிரே நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்கள் மூலியமாக தடைகள் தாமதங்கள் ஏற்படக்கூடிய நாள். நம்ம எண்ணங்கள் நமக்கு எதிராக மாறலாம். ரொம்ப முக்கியமாக நம்முடைய இன்ட்யூஷன் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. பிரயாணங்கள் லாங் ட்ராவல், தண்டமான பிரயாணமாக ஒரு இடத்துல யாரோ ஒருத்தர் வர சொல்லியிருப்பாங்க, நல்லா கிளம்பி போயிருப்பீங்க, லாஸ்ட்டில் பார்த்தா அந்த ஆள் இருக்க மாட்டார், அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள்லாம் கொடுத்துருக்கலாம். இல்லை அங்கே போனதுக்கப்புறம் இன்று போய் நாளை வாங்குற மாதிரி சுத்த விடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும். ஏமாந்து போகக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு எதையுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் இருக்கிறது இந்த நானுடைய ரொம்ப உத்தேசமான ஒரு விஷயமாக எடுத்துக்கொள்ளலாம். திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் கிரே நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உடம்பு ரொம்ப பத்திரமாக கவனமாக பார்த்து கொள்ளக்கூடிய நாள். பழைய இரும்பு சாமான்லாம் வீட்டில் இருந்தனா எடுத்து க்ளீன் பண்ணிடுங்க. டாய்லெட்ஸ்லாம் இன்றைய நாள் க்ளீன் பண்ணிங்கன்னா அதே பெரிய பரிகாரமாக இருக்கும். உங்கள் வீட்டுக்கும் கொஞ்சம் உத்தாசம் பண்ண மாதிரி இருக்கும். தேவையில்லாத பிரச்சனைக்குள்ளே போக வேண்டாம். அடாபடி இல்லைன்னா மற்றவங்கள ஏதோ இடத்துல ஹார்ம் பண்ணுங்கிற எண்ணம் வந்து தவிர்ப்பது நல்லது. மற்றபடி பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு எண்ணம் மட்டும் இருந்தால் போகிறோம். நீங்கள் நினச்சதெல்லாம் சூப்பராக இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரொம்ப முக்கியமான தெய்வங்களில் அம்பாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்தவர்களுக்கு விட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மை கண்டிப்பாக உருவாக வேண்டும். வாழ்க்கை துணையிடம் நீங்கள் பார்க்கக்கூடிய எந்த மனுஷனாக இருந்தாலும் உடனே நீங்கள் அடிப்படைஞ்சு போகிறீங்கல்ல, அப்போ வீட்டில் மட்டும் எதுக்காக அந்த கெத்து காட்டுறீங்க? முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. இந்த சனி உடைய நட்சத்திரங்கள் ஓடும் பொழுது, அதே சனி வக்கரமாக ராகுவுடைய நட்சத்திரத்தில் போகும் பொழுது நண்பர்கள் மூலியமாக பிரச்சனைகள் வரலாம், வாழ்க்கை துணையின் மூலியமாக பிரச்சனைகள் வரலாம். வீட்டில் பெரியவங்க ட்ராவல் பண்ணும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி நீங்கள் நினைத்த காரியங்களாகட்டும் செய்ய வேண்டிய விஷயங்களாகட்டும் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்கிறது நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரொம்ப முக்கியமான வழிபாடுகளில் பஞ்சமுகி ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் கிரே நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிடிவாத குணம் உணவில் கட்டுப்பாடு, மருத்துவம் எடுத்துக்கிறது கரெக்டாக எடுத்துக்கணும். யாரையும் வந்து வெட்டி ஜம்பத்துக்காக சண்டை போடாமல் பார்த்துக்கிறது நல்லது. எப்பவுமே ஒருத்தர் மேலே டவுட் படுற மாதிரியே பேசுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் விட்டு கொடுக்கறது நல்லது. உங்களுடைய மனசும் மாறணும், நீங்களும் மாறணும். கன்ஃபியூஷன்லேருந்து வெளியே வந்தாவே போதும். விடா பிடிவாத தன்மை நல்லாயிருக்கும். மற்றபடி எல்லாமே நல்லா சௌக்கியமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் கிரே நிறம். மீன ராசியிலிருந்து மீன லக்னம் சார்ந்தவர்களுக்கு மன அமைதி அப்படிங்கிறது இன்றைய நாள் கொஞ்சம் இருக்காமல் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் சித்தர்கள் ஞானிகள் மகான்கள் வழிபாடு செய்கிறது நல்லது. குழந்தைகள்கிட்ட ரொம்ப பக்குவமாக நடந்துக்கணும். தேவையில்லாத வாக்குவாதங்கள் வேண்டாம், சண்டைகள் வேண்டாம். அவசியமே இல்லாத விஷயங்களில் நீங்கள் மூக்கை நுழைக்காமல் இருந்தாவே போதும், பாதி பிரச்சனைகள் காலியாகும். வீட்டில் இருக்கிற வேலையை அவங்க பார்க்கட்டும், உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள். இன்றைய நாள் முழுக்க முழுக்க சந்தோஷமாக கழிக்கக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கட்டும். முடிஞ்சளவு நீங்கள் குழந்தைகளுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். தப்பு கண்டுபிடிக்கிறதுல இன்றைய நாள் வந்து உங்களுடைய எண்ணத்தை விடாதீங்க, நல்லா இருப்பீங்க.
நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முனீஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள். இந்த நாள் முழுக்க முழுக்க யாருக்கு நன்னா இருக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி வக்கரகதியில் இருக்கிறது. அதே சனியுடைய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் அப்படின்றது. அதனால் பெரிய அளவுக்கு சூப்பர்னு சொல்ல முடியாது, எல்லாமே ஆவரேஜாக தான் இருக்கும். அனைவருக்கும் இந்த நாள் நீங்கள் நினைத்தது போலவே நன்றாக நடக்க இல்லாமல் ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி புவந்த்ரோணு குண்வந்த தஸ்திரம். நன்றி, வணக்கம். இது போன்ற தினப்பலன்கள், வாரப்பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சுக்கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.